வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான வட்டி விகிதங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த ஜூன் மாதம் 2024 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டென்யூர்க்கு என்ன வட்டி விகிதங்கள் வழங்குறாங்க அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெபாசிட் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்ட் சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் கால்குலேஷன், மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இந்த மாதிரியான நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க சேனலில் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் பேங்க்கில் இருக்கிற ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கான வட்டி விகிதங்கள் என்ன அண்ட் அதுக்கான கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு என்னையிலேருந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 3, 2024 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு பொருந்தும். ஸோ நீங்கள் ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம ஒரு எஃப்டி ஓப்பன் பண்ணணும்னா மினிமம் டெபாசிட் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். ஆனால் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு கீழே வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். அதுக்கு மேலேயும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். பட் அது வந்து பல்க் டெபாசிட்டில் போகிறதுனால அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேறே ஆகும். அண்ட் டெபாசிட் பீரியட் நமக்கு என்னென்ன டென்யூர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்குமான டெபாசிட் பீரியட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளோட கோல் அண்ட் நீடை பொறுத்து நமக்கான டென்யூரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் எதில் அதிகமான வட்டி கிடைக்குதோ அந்த டென்யூரை கூட நீங்கள் சூஸ் பண்ணி டெபாசிட் பண்ண முடியும். அண்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளாக இருக்குது, நம்ம கொடுத்துக்கலாம். லோன் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்தை பொறுத்து உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து கிடைக்கும். அதாவது 90% வரைக்கும் லோன் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு கொடுக்குற வட்டியை விட கூடுதல் வட்டி வந்து கிடைக்கும். அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன், 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசன் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கிற வட்டியை விட அதிகமான வட்டி சூப்பர் சீனியர் சிட்டிசன் வந்து கிடைக்கும். அண்ட் டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள், பிகாஸ் நமக்கு கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் தான். ஸோ அந்த வட்டி வருமானத்துக்கு வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு கிடைக்கிற வட்டியில் 10% வந்து டிடிஎஸ்ஸாக பிடிப்பாங்க. அடுத்தது ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ், நீங்கள் வந்து டெபாசிட் பீரியடுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். அதுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்குது. பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 1%, அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கிற நீங்கள் என்ன டென்யூர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ அதுலேருந்து 1% வந்து லெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை நாள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து அதுக்கான சார்ஜஸ் வந்து வேறுபடும். அடுத்தது ஸ்பெஷல் எஃப்டிஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கில் இப்போதைக்கு 2 ஸ்பெஷல் எஃப்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 300 டேஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 400 டேஸ். இந்த 2 ஸ்பெஷல் எஃப்டியும் கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது என்றைக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அவங்க போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு இந்த 30 ஜூன் 2024. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஸ்பெஷல் எஃப்டியில் போடணும் அப்படின்னாலும் போடலாம். இந்த மந்த்து 30th வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷல் எஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கூடுதலான வட்டி வந்து நமக்கு கிடைக்கும் ஷார்ட் டைம்லேயே. ஸோ அந்த தேவைன்றவங்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான கால்குலேஷன் வீடியோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே கூட நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு ஐ கார்ட்லேயோ இல்லை என் பட்டன்லேயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நமக்கு கிடைக்கிற வட்டி என்ன மெத்தடில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வாங்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை நம்ம ஒரேடியாக மெச்சூரிட்டி அப்போ கூட வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதில் சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பெர் ஆனம்,
இப்போது என்னென்ன டென்யூர்க்கு என்ன வட்டி விகிதங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கு, சீனியர் சிட்டிசன் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன் மூணு பேருக்குமே என்ன வட்டி கிடைக்குதுன்னு பார்ப்போம். 7 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 2.80% கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கும் அதே 2.8% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கும் அதே 2.8% கிடைக்கும். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு அப்புறத்துலேருந்து டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா கூடுதல் வட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் அதே 15 நாள்லேருந்து 29 நாளுக்குள்ளே டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு அதே 2.80% கிடைக்கும், பட் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 3.30% ஜென்ரல் சிட்டிசனோட 0.5% வந்து அதிகமாக கிடைக்கும், அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 3.55% வந்து கிடைக்கும். 30 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3%, சீனியர் சிட்டிசனுக்கு 3.5% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 3.75% கிடைக்கும். அண்ட் 46 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 3.75% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 4% வட்டி கிடைக்கும். 91 நாள்லேருந்து 120 நாள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 4% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 4.5%. 121 நாள்லேருந்து 180 நாள் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 3.85%, சீனியர் சிட்டிசனுக்கு 4.35% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 4.60% வட்டி கிடைக்கும். 181 நாள்லேருந்து 9 மாதத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 5% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 5.25% வட்டி கிடைக்கும். 9 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 4.75%, சீனியர் சிட்டிசனுக்கு 5.25% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 5.50% வந்து வட்டி கிடைக்கும். 1 வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.1%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.6% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 6.85% வந்து வட்டி கிடைக்கும். 1 வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.10%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.60%, அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.85% வட்டி கிடைக்கும். 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.7% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.2%, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.45% வட்டி கிடைக்கும். 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 6.75% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7% வட்டி கிடைக்கும். 5 வருஷத்துக்கு மேலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.10% கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 6.60%, அதாவது 0.5% அதிகமாக கிடைக்கும். பட் இந்த ஒரு டென்யூர்க்கு மட்டும் 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க 10 வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 0.25% வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டென்யூர்க்கு மட்டும் இது வந்து 6.85% அப்போ சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கும், அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கும் அதே 6.85% வந்து கிடைக்குது. இது வந்து ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு. ஸ்பெஷல் எஃப்டிஸ் அவைலபிளாக இருக்குன்னு 300 டேஸ் அப்படிங்கிறது இன் சுப்ரீம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.05% அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 7.55%, சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.80% வட்டி கிடைக்குது. இன்னொரு ஸ்பெஷல் எஃப்டி 400 நாள் சொல்லியிருந்தேன், அது வந்து இன் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா 7.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.75% அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 8% வட்டி கிடைக்குது. ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேஷன் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இப்போது நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். எந்த இதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1 வருஷத்துக்கு மேலே அண்ட் 2 வருஷத்துக்குள்ளே இருக்கிற டென்யூர்க்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான கால்குலேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 வருஷத்துக்கு மேலே 2 வருஷத்துக்குள்ளே அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 வருஷத்துக்கு போட்டால் எவ்வளோ கிடைக்கும், அதாவது 18 மாதம் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ வட்டி கிடைக்கும்ன்றதுக்கான கால்குலேஷன் போட்டிருக்கோம், அண்ட் மெச்சூரிட்டி அப்போ நம்ம வாங்கினா எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மெத்தடில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 18 மாதம் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கான வட்டி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே நம்ம டெபாசிட் பண்ணிருக்கோம், அதை வச்சு நம்ம போட்டிருக்கோம். 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறப்ப ஜென்ரல் சிட்டிசனுக்கு 5,566 ரூபாய் வட்டி கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 5,977 அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 6,184 ரூபாய். 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 11,133 ரூபாய், சீனியர் சிட்டிசனுக்கு 11,955 ரூபாய், சீனியர் சிட்டிசனுக்கு 12,368 ரூபாய் கிடைக்கும். 2,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 22,267 ரூபாய் வட்டி கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 23,910 ரூபாய் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 24,736 ரூபாய் வட்டியாக கிடைக்கும். 3,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 33,401 ரூபாய் கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 35,866 ரூபாய், சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 37,104 ரூபாய் வட்டி கிடைக்கும். 5,00,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 55,669 ரூபாய், சீனியர் சிட்டிசனுக்கு 59,777 ரூபாய் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 61,840 ரூபாய் வட்டி கிடைக்கும்.
₹8 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 89,071 ஜென்ரல் சிட்டிசன் கிடைக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு 95,643 கிடைக்கும், அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 98,944 வட்டியாக கிடைக்கும். 10 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 18 மாதத்தில் ஜென்ரல் சிட்டிசனுக்கு வட்டி மட்டும் 111,339 கிடைக்கும், அண்ட் சீனியர் சிட்டிசனுக்கு 119,554 கிடைக்கும், அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 123,680 வட்டியாக கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.